இதே ஸ்டாலின்ட்ட நான் கேக்குறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னு நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. 18-20 வருஷமா மத்தியில ஆட்சியில இருந்தீங்கல்ல ஸ்டாலின், என்ன செஞ்சீங்க நீங்க? கல்வியை நான் வந்து மாநில பட்டியலுக்கு மாத்துனீங்களா? நீட்டை பத்தி உங்க ஆட்சியில தான் முதல் ஆரம்பிச்சது, அதுக்கு தான் தடுத்தீங்களா? ஜல்லிக்கட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் மூலமா தான் ஆரம்பிச்சது, தடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் விதையை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றதான் நான் எதிர்க்கிறேன். மறுபடியும் அவர் மக்கள் விருப்பம் அடையும் அளவிற்கு பேசுகிறார். வெறுப்பு பேச்சு, வெறுப்பு பேச்சுன்னு அந்த ஒரு காரணத்தை வைத்து ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி ஏதோ இதை சொன்ன உடனே பிரதமர் மேலே எல்லாம் வெறுப்படைந்து விடுவார்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அவர்கள் கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது. இது எந்த விதத்திலும் பலன் தராது. என்னென்னால் மக்களுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இணைந்த திட்டங்கள் தான், எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை அவர். அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, எனது கேரண்டி நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஏன் செய்யலை இதுக்கு முன்னால்? நீங்க ஆட்சி செய்கின்ற இடத்துல செஞ்சீங்களா, இல்லைனா நீங்க ஆட்சி செய்த மாநிலங்களில் செஞ்சீங்களா? ஆக எல்லாத்துக்குமே நீங்க இருக்கும்போது ஒண்ணுமே. ஏன் இதே ஸ்டாலின்ட்ட நான் கேட்கறேன், இல்ல நான் என்ன கேட்கறேன்னு நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. 18-20 வருஷமா மத்தியில ஆட்சியில இருந்தீங்கல்ல ஸ்டாலின், என்ன செஞ்சீங்க நீங்க? கல்வியை நான் வந்து மாநில பட்டியலுக்கு மாத்துனீங்களா? நீட்டை பத்தி உங்க ஆட்சியில தான் முதல் ஆரம்பிச்சது, அதுக்கு தான் தடுத்தீங்களா? ஜல்லிக்கட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் மூலமா தான் ஆரம்பிச்சது, தடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் விதையை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றதான் நான் எதிர்க்கிறேன். நிச்சயமாக இந்த மிரட்டல் அரசியலுக்கெல்லாம் நாங்க வந்து பயப்பட மாட்டோம்ன்றதை நாங்க பதிவு தேவை. பாஜக சார்பாக அடுத்து அளிக்கப்படுவது எல்லாமே வாக்குறுதிகளாவே இருக்கு. பாஜகவோட சாதனைகளை சொல்லி எங்கேயுமே வாக்கு சேகரிக்க மாட்டேங்க, எனக்கு வாக்குறுதிகளா இருக்கு. 2047 வந்து இந்தியா வளர்ச்சி பெற்றுங்கிறத அவங்களோட முக்கிய குறிப்பாக பாஜகவோட சாதனைகள் என்னங்கிறத எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி. பாவம், அவங்களுக்கு எதுவுமே காதில் கேட்காம இருக்கு போல இருக்கு. சாதனைகளை பார்த்து தான் மக்கள் எல்லா மாநிலங்களிலும் வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள், இப்பொழுது வாக்களித்து வருகிறார்கள் எல்லாம். இப்போ நான் வந்து புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்தேன்ப்பா, அங்கே மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாங்க. ஒரு 60 கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே பண பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. உடம்பை அவர்கள் காப்பாற்றியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயிர் காப்பாற்றினார் என்பதற்காக கேஸ் கனெக்ஷன் 10 கோடி பேருக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் ஒருத்தரை கூட இவங்க சந்திக்கலையா? 24 லட்சம் கோடி முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடன். இன்னைக்கு தெருவோர சாலை ஓரத்தில் உள்ளவங்களுக்கு 50,000 ரூபாய் கடன். ஒருத்தங்களையும் இவங்க இப்போ சந்திக்கலையா? எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதற்கு கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த 5 கிலோ அரிசி காரணம். ஏன்னா அந்த நேரத்தில் கடையெல்லாம் அடைப்புன்னு இன்னும் அதை விரிவுபடுத்த அதை யாரும் பார்க்கலையா? ஆக பாரத பிரதமர் தனது வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றினோம் என்பதான் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் அதை பற்றி எதுவும் இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க, இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிறதான். நான் கேட்குறேன், தமிழை நாங்கள் வளர்ப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை சொல்லுது, நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லி காங்கிரஸில் ஒரு வார்த்தை போட வேண்டியது தானே, அதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல. அதனால இன்னைக்கு நீங்கள் பேசுவது எல்லாமே வெற்று வாக்குகள், வாக்குறுதிகள். நாங்கள் செய்கிறது எல்லாமே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள், அதை தான் என்னால் சொல்ல முடியும். பாஜக மேலே வைக்கிற தம்பி, நீ மட்டும்தான் கேள்வி கேட்குறீங்களாப்பா? பரீட்சையில் கூட 1-2 கேள்வி தான் கேட்கலாம். அதனால் எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவ் நீ இல்லை பார்த்து போதும், நிறையா உங்ககிட்ட பதில் சொல்லிட்டேன். நன்றி தம்பிங்களா, எல்லாரையும் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. வெயில் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.